ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நாள் மூன்றின் கீழ் பாடத்தலைப்பு புணர்ச்சியில் கொடுக்கப்பட்டுள்ள பகுதிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இப்போது புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழும் மாற்றம் அல்லது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவது தான் புணர்ச்சி எனப்படும். இப்போது இந்த புணர்ச்சியின் உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா புணர்ச்சிக்கு இரண்டு உறுப்பு இருக்குது. இந்த இரண்டு உறுப்புகளை தான் நீங்கள் இனிமேல் தொடர்ந்து படிக்க போகிறீங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இரண்டு உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிலைமொழி வருமொழி அப்படின்னு இரண்டு உறுப்புகள் இருக்குது. என்ன நிலைமொழி என்ன வருமொழி அப்படின்னு பார்க்கலாம். இப்போது எடுத்துக்காட்டாக வந்து வாழை மரம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இந்த வாழை மரத்தை நீங்கள் பிரிங்க, எப்படி பிரிப்பீங்க? வாழை கூட்டல் மரம் அப்படின்னு பிரிப்பீங்க. இப்போது முதலில், அதாவது வாழை அப்படிங்கிற ஒரு முதல் சொல் இருக்கு இல்லையா, இந்த முதலில் வருவதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நிலைமொழி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வாழைன்னு பிரிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன போடுவீங்க? ப்ளஸ் போடுவீங்க. வாழை ப்ளஸ் மரம் அப்படின்னு தான் போடுவீங்க. அப்போது அந்த கூட்டலுக்கு அடுத்ததாக வரக்கூடியது என்ன வருது? மரம் அப்படிங்கிறது வருது இல்லையா. அந்த மரம் தான் வருமொழி. நிலைமொழி அப்படிங்கிறது முதலில் இருக்கக்கூடிய மொழி. அடுத்தது அந்த சொல்லை பிரிக்கும் பொழுது இரண்டாவதாக வரக்கூடிய சொல்லிற்குத்தான் வருமொழி அப்படிங்கிறது பேர். இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போது இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கலை கூட்டல் அழகு. இப்போ கலை கூட்டல் அழகு அப்படின்னு ஒரு சொல்ல பிரிச்சுருக்கோம். அதில் கலை என்பது தான் நிலைமொழி. ஏன்னா அது முதல்ல இருக்கு இல்லையா, அதனால் அது நிலைமொழி. அடுத்ததாக வரக்கூடிய சொல் என்ன? அழகு. அப்போது அழகு என்பது வருமொழி. இவ்வாறு நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவதைத்தான் நாம் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது புணர்ச்சியின் வகைகளை பார்க்கலாம். புணர்ச்சி இரண்டு வகைப்படும். என்னென்ன புணர்ச்சி அப்படின்னா இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சின்னா என்னென்னு பார்க்கலாம். இரண்டு சொற்களை இணைக்கும்போது எவ்வித மாற்றமும் இன்றி அந்த சொற்கள் இயல்பாகவே இணைவது இயல்பு புணர்ச்சியாகும். எடுத்துக்காட்டால் வாழை கூட்டல் மரம். இதை அந்த கூட்டலை எடுத்துட்டு அது அப்படியே தான் சேரும். எந்த எழுத்தும் புதுசாக அங்கே தோன்றியிருக்காது. இயல்பாகவே வந்து வாழை கூட்டல் மரம் அப்படிங்கிறது வாழை மரமாக சேருது. அதே மாதிரி படை கூட்டல் வீரன் அப்படிங்கிறது படை வீரனாக சேருது. இதுதான் வந்து இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். விகாரம் அப்படின்னா மாற்றம் அப்படிங்கிறது பொருள். அப்போ என்ன அர்த்தம்? இரண்டு சொற்கள் சேரும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது பொருள். அதுதான் விகார புணர்ச்சி. இந்த விகார புணர்ச்சி வந்து மூன்று வகையாக இருக்குது. என்னென்னா தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் அப்படின்னு மூன்று வகையாக இருக்குது. தோன்றல் விகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு சொற்களை சேர்க்கும் பொழுது அதை இரண்டு சொல் இல்லாமல் அதில் ஒரு புதியதாக ஒரு எழுத்து தோன்றும். அதுதான் வந்து தோன்றல் விகாரம். எடுத்துக்காட்டால் வாழை கூட்டல் பழம். இதை இப்போ சேர்த்து எழுதுங்க, எப்படி எழுதுவீங்க? வாழை பழம் அப்படின்னு சேர்த்து எழுதுவீங்க. ஸோ வாழை அப்படிங்கிறது முன்னாடியே இருந்தது, பழம் அப்படிங்கிறது முன்னாடியே இருந்தது. இப்போ நீங்கள் சேர்த்து எழுதுனதுனால என்ன எழுத்து தோன்றியிருக்கு? இப்போ அப்படிங்கிற எழுத்து தோன்றியிருக்கு. அதனால் இது தோன்றல் விகாரம். அடுத்தது திரிதல் விகாரம். திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து, அதாவது வந்து நிலைமொழி இருக்கு இல்லையா, நிலைமொழியில் இருக்கிற ஈற்றெழுத்து அப்படின்னா கடைசி எழுத்து, கடைசியாக இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து தான் நம்ம ஈற்றெழுத்துன்னு சொல்லுவோம். அந்த ஈற்றெழுத்து வந்து திரிந்து போகிறது, அதாவது ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்து வந்து சேரும். அதுதான் திரிதல் விகாரம். எடுத்துக்காட்டால் பல் கூட்டல் பசை. இதை நம்ம சேர்த்து எழுதுனா எப்படி எழுதுவோம்? பற்பசை அப்படின்னு எழுதுவோம். அப்போது இங்கே இருக்கிற இந்த நிலைமொழியின் ஈற்றெழுத்து, அதாவது லகரம் இல் இருக்கு இல்லையா, அந்த லகரம் ரகரமாக இர் அப்படின்னு பல் அப்படிங்கிறது பர் அப்படின்னு திரிஞ்சு தோன்றியிருக்கிறதுனால, திரிஞ்சு வந்திருக்கிறதுனால இது திரிதல் விகாரம். அடுத்தது கெடுதல் விகாரம். கெடுதல் விகாரம் அப்படின்னா ஒரு எழுத்து அழிஞ்சிரும், ஒரு எழுத்து வந்து
கெட்டு போகிறது அப்படின்னு அர்த்தம். மரம் கூட்டல் வேர் அப்படிங்கிறத கவனிங்க. நிலைமொழியின் ஈற்றெழுத்து என்னவா இருக்குது? இம் இருக்குது. அந்த இம் வந்து இப்போ மரம் கூட்டல் வேரை சேர்த்து எழுதுங்க. எப்படி எழுதுவோம்? மரவேர் அப்படின்னு எழுதுவோம். அப்போ அந்த இம் அப்படிங்கிற எழுத்து அழிஞ்சிருது இல்லையா, அதுதான் வந்து கெடுதல் விகாரம். இப்போது இந்த விகார புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றிற்கு மேற்பட்ட விகாரங்களும் அமைவது உண்டு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது விகார புணர்ச்சியில் எத்தனை இருக்குது? தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு மூன்று வகை இருக்குது. இப்போ நம்ம ஒன்றுக்கும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். இப்போது ஒரே சொல்லில் ரெண்டு விகார புணர்ச்சி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது மரம் கூட்டல் கிளை அப்படின்னு இருக்குது ஒரு சொல், அதை நம்ம மரக்கிளை அப்படின்னு சேரும். இப்போ பாருங்கள், மரம் அப்படிங்கிற நிலைமொழியின் ஈற்றெழுத்து அந்த இம் இல்லையா, அந்த மகர மெய் வந்து மறைஞ்சு அதுக்கப்புறம் இக்கு அப்படிங்கிற என்னது தோன்றியிருக்குது? இக்கு தோன்றியிருக்கு. அதனால் மரக்கிளை அப்படின்னு புணர்ந்திருக்கு. அப்போது இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, கெடுதல் விகாரத்தின்படி வந்து இம்மு மறைஞ்சிருக்கு, தோன்றல் விகாரத்தின்படி இக்கு தோன்றியிருக்கு. அதனால் இதில் ஒன்றிற்கு, அதாவது இரண்டு விகாரங்களும் வந்து இதில் அமைந்துள்ளது. அதற்கு சான்றாக நீங்கள் மரம் கூட்டல் கிளையை வச்சுக்கலாம், கரும் கூட்டல் குதிரை, கருங்குதிரை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது உயிரீறு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிலைமொழியின் ஈற்றெழுத்து, அதாவது முதலில் இருக்கக்கூடிய சொல்லோட கடைசி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீறு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டால், மணி கூட்டல் ஓசை, அந்த நீ அப்படிங்கிற உயிர்மை எழுத்து இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பிரித்து பார்க்கலாமா? இன் கூட்டல் ஈ அப்படின்னு பிரியுது. இப்போ பாருங்கள், இன் கூட்டல் ஈ அப்படின்னு பிரித்தா அந்த கூட்டல் குறிக்கு முன்னாடி வர்ற எழுத்து என்னவாக இருக்குது? உயிரெழுத்தாக இருக்குது. அதனால் இது உயிரீறு. அடுத்தது மெய்யீறு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உயிரெழுத்துக்கு எப்படியோ அதே மாதிரி தான் மெய்யெழுத்துக்கும். நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீறு. இப்போது எடுத்துக்காட்டால், கடவுள் கூட்டல் நெறி. இப்போ கடைசியில் பாருங்கள், இந்த கூட்டல் நிலைமொழியின் ஈற்றெழுத்து கடைசி எழுத்து, நிலைமொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்து என்னவாக இருக்குது? மெய்யெழுத்து, இல் அப்படிங்கிற மெய்யெழுத்தாக இருக்குது. அதனால் இது என்னது? மெய்யீறு. உயிர் முதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வருமொழி அதாவது ப்ளஸுக்கு அடுத்ததாக ஒரு சொல் இருக்கும் இல்லையா, அந்த சொல்லில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து, வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது வந்து உயிர் முதல் என்று சொல்கிறோம். இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், கடல் கூட்டல் அலை. இப்போ கூட்டலுக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் வருமொழி. அந்த வருமொழியினுடைய முதல் எழுத்து என்னவாக இருக்குது? அ அப்படிங்கிற உயிரெழுத்தாக அமைஞ்சிருக்கு. அதனால் இது உயிர் முதல். இப்போது மெய் முதல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருப்பது தான் மெய் முதல், சரியா? இப்போ வருமொழியினுடைய, அதாவது கூட்டலுக்கு அடுத்ததாக வரக்கூடிய வருமொழி, அந்த சொல்லின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கணும். இப்போது எடுத்துக்காட்டால், கரு கூட்டல் நெல்லி, அப்படி கரு நெல்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நே அதை வந்து பிரிங்க, எப்படி பிரிப்பீங்க? இந்து கூட்டல் ஏ அப்படின்னு தானே பிரிப்போம். அப்போது முதல் எழுத்தாக என்ன இருக்குது? இந்து அப்படிங்கிற மெய்யெழுத்து இருக்குது. அதனால் இது என்னது? வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருப்பதனால் இது என்னென்னு அழைக்கப்படுது? மெய் முதல் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போது நம்ம மதிப்பீடு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். முதல் வினா, புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழும் மாற்றம் புணர்ச்சி எனப்படும். நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவதே புணர்ச்சி எனப்படும். இதுதான் இதற்குரிய விடை. இரண்டாவது வினா, புணர்ச்சியின் உறுப்புகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. புணர்ச்சியின் உறுப்புகள் ரெண்டு, நிலைமொழி, வருமொழி. மூன்றாவது வினா, புணர்ச்சியின் வகைகளை கூறுக. புணர்ச்சி இரண்டு வகைப்படும், என்னென்னு பார்த்தா, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. வினா எண் நான்கு, கடவுள் கூட்டல் நெறி, நீதி கூட்டல் உண்டு, நிலை கூட்டல் பாட்டு. இதில் நிலைமொழியையும் வருமொழியையும் வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கடவுள் கூட்டல் நெறி, அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருப்பதால் இது மெய்யீறு. அதாவது நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக அமைந்ததால் இது மெய்யீறு. நீதி கூட்டல் உண்டு, இதை கவனிங்க. வருமொழியின் முதல் எழுத்து
உயிரெழுத்தாக இருப்பதால் உயிர் முதல், அதாவது வருமொழியினுடைய முதல் எழுத்து இந்த ப்ளஸ் சிம்பிள்க்கு அடுத்ததாக என்ன இருக்குது, ஊ இருக்குது. அப்போது இது உயிர் முதல். நிலை கூட்டல் பாட்டு. இப்போது இந்த வருமொழி அதாவது ப்ளஸ் சிம்பிள்க்கு அடுத்ததாக இருக்கிற எழுத்து என்னவாக இருக்குது, பா அப்படின்னு இருக்குது. அதை நம்ம எப்படி பிரிப்போம், இப்பு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். அப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள்க்கு அடுத்ததாக என்ன எழுத்து வருது, இப்பு அப்படிங்கிற எழுத்து வருது. அதனால் வருமொழியில் மெய்யெழுத்து முதலாக இருப்பதால் இது மெய் முதல். அடுத்தது ஐந்தாவது வினா, தேன்கூடு பற்பசை பிரித்து எவ்வகை புணர்ச்சி என எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தேன்கூடு தேன் கூட்டல் கூடு அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருப்பதால் இது மெய்யீற்று புணர்ச்சி ஆகும். இப்போ நிலைமொழினா என்னன்னு சொல்லியிருக்கேன், முதலில் வரக்கூடியது நிலைமொழி. அப்போது நிலைமொழியின் ஈற்றெழுத்து, ஈற்றெழுத்து அப்படின்னா இறுதி எழுத்து, அது என்னவாக இருக்குது, மெய்யெழுத்தாக இருக்குது. அதனால் இது மெய்யீற்று புணர்ச்சி ஆகும். அடுத்தது பற்பசை. இதை நம்ம எப்படி பிரிப்போம், பல் கூட்டல் பசை அப்படின்னு பிரிப்போம். எதனால் அந்த இர் வந்து இல்லா மாறுச்சுன்னு பார்க்கலாம். திரிதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றிலுள்ள ரகரமெய் அதாவது இர் லகரமெய்யாக அதாவது இல்லாக திரிந்து பற்பசை பல் கூட்டல் பசை என புணர்ந்துள்ளது. எனவே இது திரிதல் விகார புணர்ச்சி ஆகும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் நாள் மூன்றிற்கான செயல்பாடு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.